முயன்றால் முடியாது இல்லையும் இல்லாவிட்டால் உனக்கு இன்று ஏதும் இல்லை. வணக்கம். என்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போனால் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிளஸ் டூவில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரியான குரூப் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி ஐடியாக இருக்கலாம், இல்லை பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாமா? அப்படி சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு படிக்க ஈஸியாக இருக்குமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்போஸ் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப்ஸ்லாம் எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பார்த்தா நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட் இல்லாத ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம டிகிரி வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்கும்போது நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான யூஜி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இதில் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன் வந்து பார்த்தா பயாலஜிக்கு தான். ஏன்னு பார்த்தோம்னா நீங்கள் டாக்டர் ஆகணும், இல்லை மெடிக்கல் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஃபீல்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி வந்து சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி சூஸ் பண்ணதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவே வந்து பார்த்தா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக எந்த கோர்ஸுமே போக முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக போகலாம், இல்லை இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தா நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்க ஒரே குரூப் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இவங்க கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நிறைய யூஜி கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தா பிசி அவைலபிளாக இருக்குது, இல்லை பிஎஸ்சியில் வந்து பார்த்தா அனிமேஷன் ரிலவெண்ட்டான கோர்ஸ், கேமிங் ரிலவெண்ட்டான கோர்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக எடுத்துகிட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது. பிபிஏலே வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிகாமில் வந்து சிஏ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிச்சுட்டு இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான யூஜி கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா யூனிவர்சிட்டி எல்லா காலேஜுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தா எது பேஸில் அட்மிஷன் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்டாக யூஜி கோர்சஸ், அதுவும் இந்த மாதிரியான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய காலேஜில் தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு 80% மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான யூஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பயாலஜி ரிலவெண்ட்டான ஒரு குரூப் படிச்சிருக்கேன், அதில் கம்ப்யூட்டரே சுத்தமாக வராது நம்மளுக்கு, நம்ம இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்ப அதை வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு டஃபாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா, ஏன்னா நீ வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஒரு குரூப் பேப்பர் கூட வந்து படிக்க மாட்டீங்க, எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ சடனாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த மாதிரியான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி ஐடியோ இல்லை பிசிஏஓ இல்லை கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது யூஜி கோர்ஸ் இன்ஜினியரிங்காக கூட இருக்கலாம், அது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஇலே வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிடெக்லேயே வந்து சிஎஸ்சி ஐடி அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக இருக்க பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து சடனாக எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்சஸ் நிறைய இன்ஸ்டியூட்டில் நிறைய சென்டர்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்கங்க, அதாவது ரொம்ப நீங்கள் டெப்த்தாக ப்ரோக்ராமிங்னா என்னது, எப்படி ப்ரோக்ராமிங் எழுதுறாங்க அந்த மாதிரிலாம் கற்றுக்காட்டி பேசிக் கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான பேசிக்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசிஏ கூட உங்களுக்கு ஆப்ஷன் தான் பண்ணலாம், அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சில சென்டரில் ஒரு 6 months கோர்ஸ், ஒரு சில சென்டரில் 2 months கூட கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் ஆப்ஷன் தான் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் போகிறப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த பேப்பர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு பார்த்தா ஏற்கனவே கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும், பேசிக்ஸ் தெரியும், அதனால வந்து பார்த்தா ப்ராக்டிக்கலாக நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்குங்க ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதோட ஹார்ட்வேர் எப்படி இருக்கும், அதோட சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. பட் ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டேட்டாக்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி செக்யூரிட்டியாக சேவ் பண்ணலாம், இந்த மாதிரியான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரெலவெண்ட்டாக ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பிசிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்தா இதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து பார்த்தா ரீசெண்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாபிக் வந்து அதிகமாக வரும். இப்போ மொபைல் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான டாபிக் வந்து நிறைய வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுவே க்ளவுட் கம்ப்யூட்டிங் இது வந்து ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ், ஸோ அதுக்கு வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பிஎஸ்சியில் அனிமேஷன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியில் வெப் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேமிங் ரெலவெண்ட்டான கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா அனிமேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்க வந்து அனிமேஷன் பிஎஸ்சியில் சூஸ் பண்ணலாம். கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா பிஎஸ்சி கேமிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை யூஜியில் வந்து பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்து படிச்சுட்டு ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் கூட நீங்கள் இந்த மாதிரியான எம்எஸ்சி அனிமேஷன், எம்எஸ்சிலே வந்து பார்த்தா கேமிங் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கீங்க, பட் நீங்கள் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் சூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து பார்த்தா பயாலஜி பற்றி உங்களுக்கு ஒரு டாபிக் கூட வரதுக்கான வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் இந்த ரெண்டு வருஷம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க, அதில் நல்ல மார்க்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா அந்த பயாலஜியை பற்றி இன்னும் டெப்த் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணுறப்ப. மற்றபடி வந்து பார்த்தா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான யூஜி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கே நீங்கள் படித்து நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ப்ரைவேட்டில் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஜாப்புக்குலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் முடிஞ்சளவுக்கு ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களோட நாலேஜை வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து வளர்த்துக்கங்க. இது வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் அப்பையும் இல்லை நீங்கள் வெளியே போய் ஜாப் சர்ச் பண்ணாவோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்தா ஜாப் கிடைக்க, அது மட்டும் இல்லாமல் சேலரியும் நல்ல லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் விட நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாலேஜ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பட் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரியான யூஜி கோர்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்னு எடுத்துக்கும்போது தமிழ்நாடு பொறுத்தவரை ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை விட பார்த்தோம்னா சேலரி வந்து ரொம்ப கம்மியான லெவல்லே கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான இந்த மாதிரியான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி இல்லை பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்மியான சேலரி ஒரு 7,000-8,000 இந்த ரேஞ்சில் கூட சேலரி வாங்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா எம்எஸ்சியில் நிறைய ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் இருக்குது. டேட்டா சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்ட்டாக, ஐஓடி ரெலவெண்ட்டாக, இல்லை உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா அது ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு அனிமேஷனில் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து நிறைய வந்து ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ஒரு ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எம்சிஏ கூட வந்து பண்ணலாம். எம்சிஏலாம் பண்ணோம்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து பார்த்தா உங்களோட நாலேஜ் ப்ளஸ் ஸ்கில் ப்ளஸ் முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே முடிஞ்சளவு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்கள். இப்போ எம்சிஏ எம்பிஏ இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்படிங்கன்னா டான்செட் எக்ஸாம் எழுதி நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும். இதுவே வந்து நேஷனல் லெவலையும் இப்போ எம்பிஏ படிக்கணும் எம்சிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்படிங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தா கேட்டு மேட்டு. இப்போ எம்சிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்கன்னா நிம்செட்டு இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஜாப் ஃபைனலி படிக்கும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப்பை விட வந்து பார்த்தா சேலரி பேக்கேஜும் நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்
லேட்டான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் பிஜி பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து காலேஜ் போய் படிங்க. ஏன்னா பார்த்தோம்னா இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ், அதனால் வந்து பார்த்தா காலேஜ் போய் நீங்கள் ரெகுலராக படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ரிலேட்டாக என்ன ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அவைலபிளாக இல்லை. பட் சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க எழுத வேண்டிய எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் பேங்கிங் ரிலேட்டான எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே ரிலேட்டான எக்ஸாம் எழுதலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், எஸ்எஸ்சியில் நிறைய போஸ்டிங்கான எக்ஸாம் வந்து எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கனெக்ட் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, 2A, விஏஓ குரூப் 4 இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுதலாம். ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தா, அதாவது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் ஐடிக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டான யூஜி கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி ஐடியோ இல்லை பிசிஏஓ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிதான் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்றபடி பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் யூஜி கோர்ஸ் மட்டும் முடிக்கும்போது அவைலபிளாக இல்லை. சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணி பண்ணிங்க, அப்படி இல்லை எம்எஸ்சி ஐடி பண்ணலாம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஏதாவது ஹையர் ஸ்டடி சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் எழுதலாம், யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தா பேங்கிங் ரிலேட்டான எஸ்ஓ ஆஃபீஸருக்கான எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டான யூஜி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் பார்த்தும் சூப்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.